வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடலுக்குள்ளே போட்டிங் போக போகிறோம். இந்த கடலுக்குள்ளே போட்டிங் போக போகிற அனுபவம் உங்களுக்கு இருந்தால் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்களுக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்குது, ஏன்னா நாங்கள் இது முத முறையாக வந்து கடலுக்குள்ளே போக போகிறோம். பயங்கர எக்ஸைட்மெண்ட். அது எங்கள் வீட்டு பொருசங்கள்லாம் ஒரே சந்தோஷம்தான். இது எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராமேஸ்வரம் கோவில் அதுக்கு எதிர்ப்புறம், நம்ம அக்னி தீர்த்தம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எதிர்த்த மாதிரி ராமேஸ்வரத்தோட உள்ளே வந்து போட்டிங் அவங்களே நிர்வாகமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு டிக்கெட்டாக வந்து 100 ரூபா வசூல் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஏதோ சும்மா கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்துடுவாங்க நினச்சேன். உண்மையாகவே 1 ஹவர் ட்ராவல், ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. கடலுக்கு நடுவில் போகிறது அப்படின்றது வந்து நீங்களும் போய் பாருங்கள், அதோட அனுபவம் உங்களுக்கும் தெரியும். இப்படி உள்ளே போகும்போது தான் எனக்குள்ளே ஒரு சின்ன சின்ன கேள்வி எழுது. இதுக்கு சரியான பதில் தெரிஞ்சவங்க எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம குளம் ஆறு சாரி குளம் ஏரி இதிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, தண்ணி எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிலையாக இருக்கும், ஒரு அசைவு இந்த மாதிரிலாம் இருக்காது. ஆனால் இவ்வளோ பெரிய கடலில் 1 செகண்ட் கூட வந்து அமைதியாக இல்லை தண்ணி. அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஆட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, தண்ணியோட அலை. அது எப்படி இந்த மாதிரி நடக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். காற்றோட அழுத்தம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் வந்து இவ்வளோ ஒரு அசைவை வந்து இவ்வளோ அடர்த்தி அதிகமான தண்ணியை வந்து கொடுக்க முடியுமா அப்படின்றது வந்து பிரமிப்பாக தான் தெரியுது. இப்போ பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எவ்வளோ தூரம் உள்ளே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரையே தெரியாத அளவுக்கு உள்ளே கொண்டு போனாங்க, அவ்வளோ ஒரு தூரம். கடைசி வரைக்கும் பாருங்கள், இன்னும் ஏராளமான மீன்பிடி படகுகள் வந்து நாங்கள் கிராஸ் பண்ணத வந்து பார்க்குறீங்க. உங்கள் மீனவன் இவங்கள்லாம் வந்து கடலில் போய் மீன் பிடிக்கிறத மட்டும் தான் கண்ணில் பார்த்துருக்கோம் நம்ம. ஆனால் வந்து இன்றைக்கி நம்மளும் கடலுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்றது வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியான செய்தி தான். பாருங்களேன், எனக்கு எப்படியே எவ்வளோ தூரம் பார்த்தாலும் தண்ணியாக தான் தெரியுது. எங்களாலே நம்ப முடியல இப்படி ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்றது. இந்த கரை தெரியுதுங்களா, தூரத்தில் இவ்வளோ தூரம் வந்து கடலுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியல. இப்படி ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா, மறக்காமல் ராமேஸ்வரம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு போட்டிங் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி கன்னியாகுமரியில் வந்து இந்த விவேகானந்தர் பாறைக்கு போகிறதுக்காக வந்து ஒரு தடவை படகுல ட்ராவல் பண்ணிருக்கிறேன். ஆனால் வந்து அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா கொஞ்சம் தூரம், சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் அவ்வளோ தூரம் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். இவ்வளோ தூரம் நம்ம கண் பார்வைக்கு கரை தெரிகிற அளவுக்கு தூரத்துக்கு வந்து கடலுக்குள்ளே போன அனுபவம் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. மறக்காமல் இதை வந்து நீங்களும் அனுபவிச்சு பாருங்கள். இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.